Hello all Brock brothers, welcome to our new video. Namma payanangal mudivadillai, so let's go somewhere. We are travelers community guys. Hi guys, R15M and R15 version 4 இதுல வந்து இன்பில்ட் ஆவே ஹெல்மெட் லாக் இருக்கா? ஆமா இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல, ஒரு ஹெல்மெட் லாக் இல்ல, ரெண்டு ஹெல்மெட்டை நம்ம அட் அ டைம்ல வச்சு லாக் பண்ணலாம். இது வந்து நமக்கு யமஹா R15ல கொடுத்துருக்க ஹிட்டன் ஃபியூச்சரு. கிட்ட போகும்போதெல்லாம் அந்த ஹெல்மெட்டை வந்து கேரி பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஹெல்மெட் வண்டியில் எங்கே அந்த ஹெல்மெட் லாக் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வண்டியோட பில்லியன் சீட்டுக்கு கீழே தான் அந்த ஹெல்மெட் லாக் கிளாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து பில்லியன் சீட்டை வந்து கலட்டி தனியாக எடுத்துருங்க. இந்த லாக்கு கிளாம்ப் வந்து கேப்ரிலோட பிளாஸ்டிக்கில் மோல்டாகி தான் வந்திருக்கும், பட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு கிளாம்ப், ரைட் சைடு ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. டூ அட்டிய டைமில் ரெண்டு ஹெல்மெட்டை வச்சு லாக் பண்ணுறக்காக. ஹெல்மெட்டோட ஸ்ட்ரிப்பை வந்து ஒரு மீடியம் லென்த்துக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஹெல்மெட்டோட ஸ்ட்ரிப்பு வந்து அந்த கிளாம்பில் ஒரு சைடு இன் அண்ட் ஒரு சைடு அவுட் வர மாதிரி ஒரு சிம்பிளான மெக்கானிசத்துலலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே வெர்சன் 4ல கேபிள்ஸ் டேமேஜ் ஆகிற ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாலும் ஹெல்மெட்டோட வெயிட்டை தாங்குற அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சீட்டை மேலே வச்சு லாக் பண்ணுறதுனால அதுக்கு நல்லா சப்போர்ட் கிடச்சிருது. ரைட் சைடும் சேம் அதே மாதிரி தான் நம்ம லாக் பண்ணணும். ஒரே டைமில் ரெண்டு ஹெல்மெட்டை கூட வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது வந்து யமஹாவில் அஃபீஷியலாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான். யூசர் மேனுவலில் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தடில் தான் நான் இப்போ வந்து லாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாத ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். நமக்கு ஹெல்மெட்டை கேரி பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மோரோவர் நம்ம எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் லாக் வெளியில் வாங்கணும், அதை கேரி பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இந்த ஃபியூச்சர் பார்க்கிங் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்மெட் லாக் பண்ணுறது சேஃப்டி வைஸ் யமஹாலேருந்து நாட் ரெக்கமெண்டட். இப்போ இதோட ஸ்ட்ரென்த்தையும் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே காமிச்சிட்றேன். இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும், இழுத்தாலும் வராது. இன்கேஸ் நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்பை கலட்டிட்டு உரியிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அது எடுக்க முடியாது, அது வந்து லாக் ஆகி தான் இருக்கும். நான் பைக் எடுத்ததுலேருந்து இந்த லாக் ஃபியூச்சர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்டு மேலே கூட வச்சிடலாம், சேஃப்டியாக தான் இருக்கும். எகெயின் சொல்கிறேன் கைஸ், இது வந்து யமஹாவோட ரெக்கமெண்டட் ஃபியூச்சர் தான். பார்க்கிங் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும், ரைட் பண்ணும்போது இது வந்து சேஃப்டி வைஸ் நாட் ரெக்கமெண்டட். இது லாக் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த மாதிரி R15வோட மைலேஜ் வீடியோ, பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ, இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக நம்ம சேனலில் ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கோம். நீங்கள் R15 லவராக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அமுக்கிட்டுருங்க.